வெல்கம் டு மெட்ராஸ் பெப்பர் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் சங்கரா மீனில் சுவையான மீன் குழம்பு செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நம்ம குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். சங்கரா மீன் அரை கிலோ, மசாலா அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் 10-12 எடுத்துக்கோங்க, பூண்டு 10 பல், தேங்காய் 1/2 கப், கருவேப்பிலை சிறிதளவு, சீரகம் 1 டேபிள்ஸ்பூன், மிளகு 1 டேபிள்ஸ்பூன். ஒரு அகலமான கடாயில் கொஞ்சமாக தேங்காயினை ஊற்றிக்கோங்க. அதில் மிளகு, சீரகம், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா எண்ணெயில் பொரிய விடுங்க. கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. கடைசியாக தேங்காய் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி அடுப்பை அணைச்சிருங்க. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற விட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. கட்டி இல்லாமல் மீன் குழம்புக்கு தேவையான மசாலா பேஸ்ட் தயார். குழம்பு செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் 10-12, 3 பழுத்த தக்காளி, குழம்பு மிளகாத்தூள், கொத்தமல்லி, புளி, கடுகு, உளுத்தம்பருப்பு, பூண்டு, கருவேப்பிலை, உப்பு, மஞ்சத்தூள், வெந்தயம். ஒரு பெரிய பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளிங்க. கருவேப்பிலை நல்லா வெடித்ததுக்கப்புறமா பூண்டு சேருங்க, வதக்கிக்கோங்க. அடுத்ததாக சின்ன வெங்காயம் சேர்த்து எண்ணெயில் பூண்டியும் சின்ன வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வெட்டி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் மூடி வைங்க. அப்போ தான் தக்காளி நல்லா வேகும். இப்போது தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. மஞ்சத்தூள், கொழம்பு மிளகாத்தூள் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்குங்க. மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசாலா தண்ணியில் நல்லா கொதிக்க விடுங்க. தேவைப்பட்டால் கொஞ்ச நேரம் கடாயை மூடி வச்சு கொதிக்க விடுங்க. இப்போது எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போது அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்டை எடுத்து இதில் சேர்த்து நல்லா கலந்து 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. மசாலா பேஸ்டோட பச்சை வாசனை போகணும். இப்போது நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. வெட்டி வச்சிருக்கிற மீன் துண்டுகளை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் 1 நிமிஷம் சிம்மிலையும் வச்சு மீனை வேக விடுங்க. ரொம்ப வெந்தா மீன் துண்டுகள் உடஞ்சி போயிடும். பாருங்கள், மீன்லாம் நல்லா வெந்து குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடுங்க. இந்த ஃபிஷ் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும்.